அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க குரு ஃபோரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 2022 குரு ஃபோர், இப்போ நடந்து முடிந்த குரு ஃபோரோட ரிசல்ட் வந்து எப்போ வெளியிடுவாங்க, அதனுடைய கவுன்சிலிங் எப்போ நடக்கும், அதை பற்றியும், நெக்ஸ்ட்டு குரு ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிடுவாங்க, 2023லையா அல்லது 2024லையா, அப்படி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா அதனுடைய காலி பணியிடங்கள் வேக்கன்சிஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா, இதை பற்றியான முழுமையான தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ் சேனலில் நியூஸ் பேப்பரில் குரூப் ஃபோர் ரிசல்ட்டும் குரூப் டூ ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாதமே ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தான். டிஎன்பிஎஸ்சியே வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் எந்த நியூஸும் வந்து கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து டிசம்பர் மாதம்தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டு தாமதமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான், அது வந்து குரூப் டூ ரிசல்ட்டு. சரிங்களா, இந்த குரூப் டூ ரிசல்ட் வந்து சரியான தேதியில் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இந்நேரம் குரூப் ஃபோர் ரிசல்ட்டும் ரிலீஸ் ஆகிருக்கும். ஓகே, இந்த குரூப் டூ ரிசல்ட் வந்து போட்டு கவுன்சிலிங் நடத்தி முடித்து அதுக்கப்புறம் குரூப் ஃபோரோட கவுன்சிலிங் நடத்தினா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நல்லது. ஏன்னா குரூப் ஃபோரோட ரிசல்ட்டு கவுன்சிலிங் எல்லாமே முன்பே நடத்திட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் குரூப் டூவில் பாஸ் பண்ணும்போதில் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போவாங்க. அதனால் காலி பணியிடங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் உருவாகிக்கிட்டே இருக்கும். இதை தடுக்கிறதுக்காக தான் குரூப் ஃபோர் ரிசல்ட்டை வந்து தாமதப்படுத்துகிறாங்க. அவ்வளோதான் இதுக்கான ரீசன். ஓகே, மேக்ஸிமம் ரிசல்ட் வர்றதுக்கு எப்போ வரும் அப்படின்னு நம்ம கணித்தோம் அப்படின்னா, ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் வந்து ரிசல்ட் வரும். 2023 ஜனவரி மாதத்தில் முதல் வாரத்தில் வந்து ரிசல்ட் வரும். ஓகே, அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் வெளியிடுவாங்க. அதாவது ரிசல்ட் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான ரேங்க் வந்து இருக்கும். மொத்தமாக இப்போ 15 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதில் நம்ம வந்து எத்தனாவது ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டியில் கேட்டகரியில் வந்து நம்ம எத்தனாவது ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தகவல் வந்து இருக்கும். இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் நம்பர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி நீங்களாம் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அதுக்கு இடைப்பட்ட கால அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி வெளியிடுவாங்க. அந்த டைமில் தான் வந்து இந்த குரூப் ஃபோரில் ஏற்கனவே 7301 போஸ்ட்டு வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இப்போ இடைப்பட்ட காலத்தை வந்து வந்திருக்கு, அந்த வேக்கன்சி இந்த குரூப் ஃபோரோட சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த வேக்கன்சி வந்து காமிப்பாங்க. அது வந்து நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து 10,000 வேக்கன்சிஸ் வந்து இந்த குரூப் ஃபோரில் வரும் அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். அதே போல் வந்து 10,000 வேக்கன்சிஸ் வந்து வரும். ஓகே, அடுத்து வந்து என்ன செய்வாங்க, கவுன்சிலிங் கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. சரிங்களா, கவுன்சிலிங் கூப்பிடும் போதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு நடக்கும், அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, இந்த ஆர்டரில் வந்து நடக்கும். இதில் குரூப் விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் இவங்களுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்தே வந்து ஒரு மாதம் வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ரிசல்ட் வெளியிடுறாங்க இல்லையா ரேங்க் லிஸ்ட்டு, அந்த ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட்டு எல்லாருக்கும் கவுன்சிலிங் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் மே மாதம் முடிகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் இந்த குரூப் ஃபோரோட ப்ராசஸ் தான் வந்து போயிட்டுருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜூலை அல்லது செப்டம்பர் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. 2023 ஜூலை அல்லது செப்டம்பரில். இந்த 2022 குரூப் ஃபோரே வந்து ஏப்ரல் மே வரைக்கும் போகுது. அப்புறம் வந்து வேக்கன்சிஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அடுத்த குரூப் ஃபோரில் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிடையாதுங்க.
நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். விஓஓ கிராம நிர்வாக அலுவலர் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், வித் ப்ரூஃபோடு போட்டிருக்கோம். அரசாணை வெளியிட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ வெளியிட்டிருக்காங்க, கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லா கலெக்டருக்கும் தபால் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது ரொம்ப வருஷமாகவே வந்து இந்த கிராமங்கள் வந்து பிரிக்கப்படாமல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிக வருவாய்த்துறையோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. என்ன அப்படின்னா, கிராமங்கள் வந்து இப்போ வந்து அந்த வளர்ச்சி, மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப வந்து பெரிய கிராமமாக ஆகிட்டே போகுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மக்கள் தொகையின் அடிப்படையிலோ அல்லது வந்து நில உடைமைதாரர்கள் அடிப்படையிலையோ அல்லது வாக்காளர்கள் அடிப்படையிலையோ வந்து அந்த கிராமத்தை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா கலெக்டருக்கும் தபால் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு கமிட்டி வந்து அமைச்சிருக்காங்க, கமிட்டி வந்து அமைக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு கமிட்டி அமைச்சு அதை உடனே வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெரிய பெரிய கிராமங்கள்லாம் வந்து ரெண்டாக வந்து பிரித்து அப்படி பிரிக்கும்போது ஒரு விஓஓ இருந்த இடத்துல வந்து ரெண்டு விஓஓ இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ அந்த விஓஓலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த குரூப் ஃபோரில் தான் வந்து எடுத்தாகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த குரூப் ஃபோரும் ஆஃபர் தான், சரிங்களா? இந்த குரூப் ஃபோர் எப்படி ஒரு 10,000 வேக்கன்சிஸ் இருக்குதோ அதே போல் அடுத்த குரூப் ஃபோரும் 10,000 வேக்கன்சிஸ் வந்து இருக்கும், சரிங்களா? அப்போ செப்டம்பர் மந்த் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா கண்டிப்பாக அதே வருஷத்தில் டிசம்பருக்குள்ளே வந்து எக்ஸாம் வச்சுருவாங்க. இதே போலயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஏப்ரல் மேலே வந்து கவுன்சிலிங் நடத்தி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கே வந்து ஒரு வருஷம் இருக்குது. இப்போருந்து நீங்கள் ஸ்லோவாக அப்படி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த குரூப் ஃபோரில் வேலை வாங்கிடலாம். ஓகே, இப்போருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக ஒரு வருஷம் வந்து இருக்குது, அடுத்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு ஒரு வருஷம் இருக்குது. அதனால் இப்போருந்தே டெய்லி 1 hour 2 hour அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக தெளிவாக படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்குள்ளே நம்ம வந்து முழுமையாக வந்து படித்து முடிச்சிடலாம், தெளிவாக இருப்போம், ஷார்ப்பாக இருப்போம், சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் விடும்போதில் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ஷார்ப்பாக வந்து இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் 75 days கழித்து தான் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அதுக்கு இடையில் அப்படியே 2-3 ரிவிஷன் விட்டுட்டு அப்படியே வந்து ஜாலியாக நம்ம படிச்சுட்டே இருந்தாலே போதும், அடுத்த குரூப் 4 நாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த 2024 ஏப்ரல் மேலே நம்ம அரசு வேலை வாங்கிடலாம், சரிங்களா? இதுதான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய தகவல். அதனால் கண்டிப்பாக இன்னும் 2024 ஏப்ரல் மே வரைக்கும் அரசு வேலை வாங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து உங்கள் படிப்பை வந்து கைவிட்டுறாதீங்க, இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. படிக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக வெற்றி உண்டு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.